Hello viewers, ellarku vanakkam. Namma video va ipo dhaan first time paakringina innum subscribe pannalana please subscribe pannikenga. Appo dhaan nammaloada video ellame ungalku instant ah ungalku kedaikum. Indha video la surprising ah oru vishayam dhaan paak poringa. Idhu oru massive barracuda. Barracuda na nama Sheila nu solluvom. Nama market la ellam undu Sheila mean appdinu solluvanga. அது ஒரு 8 கிலோல இருந்து 10 கிலோ இருக்கும். நல்ல பெரிய மீன். கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கிற மீன்னே சொல்லலாம்னு வெச்சீங்களா. அவ்வளோ பெரிய மீன் பிடிக்கிறத தான் பார்க்க போறீங்க. ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்ச நேரம் வந்துட்டு அதனோட ஃபைட் இருக்கும். நைட்ல எடுத்ததுனால அது கிளியரா உங்களுக்கு காட்ட முடியல. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு காட்டி இருக்கறேன். மிஸ்டர் முகிலன் தான் வந்து இத பிடிச்சிருக்காரு. இது எங்க பிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச 800ல இருக்கக்கூடிய நெட்டுக்குப்பம் அப்படின்ற நம்ம கடல் தண்ணியும் ஆத்து தண்ணியும் சேர்ற இடம்தான். நான் சொன்ன உடனே நாளைக்கே எல்லாரும் அங்கே போய் நின்றாதீங்க. அந்த இடத்துல வந்துட்டு மற்றவங்க வெளியிலேருந்து போய் நம்ம ஃபிஷிங் பண்ணுறதுக்கு உகந்த இடம் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து போட்டுங்க வர போக இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த நேரத்தில் எப்படி போட் போகும் எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஒரு சில நேரங்களில் காற்றுக்காகவும் அலைகளை பொறுத்தும் போட்டு வந்து கல் ஓரமாகவும் வரும். அந்த நேரத்தில் நம்ம பிரைட் லைனை வச்சு நம்ம மீன் இழுத்துட்டு இருந்தோம்னா அது கட்டாயமாக வந்து பெரிய சிக்கலை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுனாலேயே நிறையா வந்து அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அங்கே எல்லாருக்கிட்டேயும் இந்த ரீசனை சொல்லிக்கிட்டேவும் இருக்க முடியாது. அதனால் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் அங்கே கூட்டமாக போய் நின்றாதீங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் வரும்போது என்னால் முடிஞ்சது நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறையா சேனல்ஸில் அவங்க பிடிக்கிறதெல்லாம் போடுறாங்க, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ பார்க்கலாம் இது எவ்வளோ பெரிய மீன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய பேரக்குடா நேரில் பிடிக்கிறத நான் பார்த்தேன். பெரிய ஃபைட் இருக்கும் அப்படின்ட்டு நான் யோசித்தேன். ஆனால் பெரிய ஃபைட்லாம் இல்லை, அவர் பொறுமையாக அழகாக எடுத்துகிட்டு வந்து அதை ஓட விடாமல் அழகாக வந்து அதை கல் ஓரமாக கொண்டு வந்து அதை ஹேண்டில் பண்ண விதமே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். அதில் அவர் வந்து அந்த வாய்க்கிட்ட கையை கொண்டு போகவே இல்லை. ஏன்னா அது கடிச்சதுன்னா பெரிய அளவு காயம் நமக்கு ஏற்படும். நீங்களும் பேரக்குடா பிடிச்சிங்கன்னா அது வாய்க்கிட்ட மட்டும் உங்கள் கையை கொண்டு போயிடாதீங்க, அதை அழகாக ஹேண்டில் பண்ணுங்கள். முகிலன் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸை வந்து பார்த்து என்ஜாய் பண்ண சொல்லுங்கள். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய தாட்ஸ் என்னென்ன ஷேர் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். நம்மளோட மற்ற வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ. சரியான சீஸ் 8 கிலோ வரும். நல்லா பெருசாக இருக்கு. அப்படியே நீங்க நில்லுங்க, பரவாயில்ல. Thank you.